பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்ம கூட இருக்கும்போது ஒரு மெய்ப்பனை போல நம்ம அழகாய் நடத்துகிறார். இல்லை, ஒரு மெய்ப்பன் ஆடுகளை நடத்தி கொண்டு போகும்போது அவன் கையில் ரெண்டு காரியம் இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு? சங்கீதம் 23:4 வாசித்தால், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் மெய்ப்பனாக ஆண்டவரை உருவகப்படுத்தி அழகாய் விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மெய்ப்பனுடைய கையில் ஒரு உயரமான கோல் இருக்கும், வளைந்த கோல். இன்னொன்று ஒரு கோல் தடி ஒன்று இருக்கும், அது கட்டையாக இருக்கும், நல்ல உருட்டையாக இருக்கும். இந்த ரெண்டுமே மெய்ப்பன் கையில் இருக்கும். நம்முடைய ஆண்டவர் கையில் இந்த ரெண்டு இருக்குதான். அந்த கோலும் தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொன்னால், அந்த ரெண்டு மூலமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒன்று, கோல் என்பது ஆடுகள் வந்து தழைகளை மேய்வதற்காக மரத்திலிருந்து இலைத்தழைகளை பறித்து போடவும் அவைகளை தாழ்த்தி கொடுத்துட்டா அவங்க போய் அந்த இலைத்தழைகளை அது சாப்பிடும், ஆகாரம் கொடுப்பதற்காக. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் ஆடுலாம் வளர்ப்போம். முக்கியமாக அந்த கோயில் விசேஷத்துக்குன்னு ஆடு வளர்ப்போம். நகரம் அது கொண்டுட்டு போகிறது சின்ன வயசில் மேய்க்கிறதுக்கு. அப்புறம் இந்த சுரண்டின்னு சொல்லுவோம், அந்த கொம்பு இருக்கும், அதை வச்சு அந்த உடம்பரத்தெல்லாம் தாழ்த்து கொடுத்து அதை நல்லா மேயும். ஆகாரம் கொடுப்பதற்கு அதற்காக அந்த கோலை அந்த மெய்ப்பன் பயன்படுத்துவான். தடி ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த தடி எதுக்குன்னு சொன்னால், ஏதாவது கீழ்ப்படியாமல் ஆடு அங்கங்கே துள்ளி ஓடிச்சுன்னா அடி கொடுப்பான். அந்த தடி ரெண்டு காரியத்துக்கு பயன்படும். ஒன்று, அந்த ஆடுகளுக்கு ஒரு ஆபத்து வருது, கரடியோ ஓனாயோ அது துஷ்ட மிருகங்களோ பிடிக்க வருதுன்னா அந்த தடியை வைத்து அதுக்கு விரோதமாய் வரக்கூடிய மிருகங்களை தாக்கி தன் மந்தையை பாதுகாக்க பயன்படுத்துவான். அதே சமயத்தில் சில ஆடு கீழ்ப்படியாமல் அங்கங்கே ஓடும், அதை வச்சு அடித்து காலை சில சமயம் முறிச்சிருவானா, முறித்து அதை காயம் கட்டி தோளில் தூக்கி சுமப்பானோ. அதே மாதிரி தான் ஆண்டவரும் கூட. அவர் ஒரு பக்கம் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரம் தருகிறார், நம்மோடு பேசி உற்சாகப்படுத்துகிறார், நம்ம என்ன கேட்குறோமோ அனுதன ஆகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அது மெய்ப்பனுடைய பொறுப்பு. ரெண்டாவது, இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய துஷ்ட மிருகங்கள் இந்த மந்தையில் இருக்கிற ஆட்டை கவிக்கொள்ளாதபடி பாதுகாக்கிறதுக்கு தடி. அதே மாதிரி தான் நம்முடைய எதிராளியாக பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வருகிறான், அவனை தாக்கி நம்மளை பாதுகாக்க தேவன் பயன்படுத்துகிறார். சில சமயம் நீங்கள் கீழ்படியாமல் ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறதில்ல, ஒழுங்காக ஜெபிக்கிறதில்லை, ஆண்டவரோட்டு வழி விலகி போகிற மாதிரி துஷ்ட நண்பர்கள் தவறான பாதையில் போனால் அந்த கோலை வச்சு அட்டி கொடுப்பார் பாருங்க. எதுக்கு வலிக்கும், சில சமயம் அது கால் எலும்பு முறிஞ்சிரும். ஆண்டவர் பாப்பாரு, நீ என்னை விட்டு வழி விலகி போன அழிஞ்சிருவேன், அவன் ஓனாய் வந்து கரடி வந்து சிங்கம் வந்து உன்னை முற்றிலும் அழிச்சிரும், என்னுடைய பாதுகாப்புக்குள்ளே இருன்னு சொல்லுவதற்காக அந்த கோலை வச்சு அடித்து சரிப்படுத்துகிறாரு. நம்ம ஆண்டவர் எப்படி செய்கிறார்ல, ரெண்டுமே அவசியம். அதனால் ஆண்டவர் கையில் கோல் மாத்திரம் இல்லை, தடியும் இருக்கிறத எப்பவும் கவனமாக கொள்ளணும். நம்ம மேலே உள்ள அன்பினால தான் அந்த தடியை கூட அவர் பயன்படுத்துகிறார். என்னுடைய பிள்ளை வழி தப்பி போயிடக்கூடாது, பொல்லாத சாத்தான் வாயில் அகப்பட்டு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றட்டும், இந்த ரெண்டுமே என் வாழ்க்கைக்கு அவசியம். இவர் நல்ல மெய்ப்பன்னு சொல்லி பாருங்க, அழகாய் நடத்துவார். தகப்பனே, நீர் எவ்வளவு அருமையான நல்ல மெய்ப்பன். எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களுக்காக ஒரு கோலை வைத்து எங்களை போஷித்து வழிநடத்த உதவுகிறீர். நாங்கள் வழி தப்பி போகாதபடிக்கும், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத பிசாசு எங்களை தாக்கிவிடாதபடிக்கும், நீ தடியை கையில் வைத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அரவணைத்து நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இதை உணர்ந்து நாங்கள் உம்மை பின்பற்றி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.